ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மாம்பழ சீசன். இப்போ இந்த மாம்பழ பல்ப்பை சேர்த்து ஒரு நல்ல ஸ்வீட்டாக ஒரு ரவா கேசரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் காமிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த சீசன் இருக்கிறப்ப இந்த கேசரியை செஞ்சு ட்ரை பண்ணுங்கோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இந்த மாம்பழ கேசரி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மேங்கோ கேசரி, அதாவது மாம்பழ கேசரிக்கு சாமான்கள் என்னென்ன பார்த்த இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா, ஒரு கப்பு ரவை, நான் சன்ன ரவை எடுத்துட்டுருக்கேன், அதே கப்பால் நெய். நெய் ஜாஸ்தின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு அரைக்கப்பு, உங்களுக்கு குக்கிங் ஆயிலும் அரைக்கப் நெய் எடுத்துக்கலாம். இதே ரவையில் அளந்த கப்பால் ஒரு கப் மேங்கோ பல்ப் எடுத்துட்டுருக்கேன். இந்த ஸ்வீட்டை பொறுத்து நம்ம சுகர் சேர்க்கணும். ஒரு கப் சுகர் சேர்த்துருக்கேன், வச்சுட்டுருக்கேன். அடுத்தது பால் ஒரு கப்பும் வாட்டர் ஒரு கப்பும் சேர்ப்பேன். மொத்தம் வந்து ஆக்சுவலாக ரவா கேசரினா மூணு பங்கு தண்ணி சேர்க்கணும். அதில் பால் ஒரு பங்கு, ஒரு பங்கு வாட்டர், ஒரு பங்கு இந்த மேங்கோ பல்ப். அப்போ மூணு பங்காக எடுத்து இதுக்கு வந்து நெய்யில் தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பும் நான் திராட்சை இதில் வந்து நெய்யில் பொறிச்சு போட, கொஞ்சமாக நான் ஆயில் நெய் எடுத்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியும் திராட்சையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டாக சவக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம திராட்சை போடலாம். இல்லைன்னா உங்களுக்கு திராட்சை வந்து ரொம்பவே கருத்து போயிடும். இந்த முந்திரி திராட்சையை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து ரவையை வறுத்துக்கலாம். மீதி இருக்கிறதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய்யை நிறுத்தி வச்சுன்னுட்டு மீதி எல்லா நெய்யும் சேர்த்துட்டு இப்போ ரவையை எப்படி கரெக்டாக வறுக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் விடாமல் பார்த்துட்டே வாங்க. நெய் காஞ்சின்னு இருக்கு, இந்த ரவையை சேர்க்குறேன். மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லை ஸ்லோவில் வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டில் வச்சிட வேண்டாம். ரொம்ப செவக்க வறுத்துடக்கூடாது. அப்படியே நெய்யில் வந்து அப்படியே பொரிஞ்சுன்னு இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் போகிறோம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பாலையும் களிரெண்டே நம்ம சேர்க்கணும். அடுத்து தண்ணியும் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் நம்ம மீடியமில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுருக்கேன். ஒரு லிட்டு போட்டு மூடி பால் சேர்த்ததுனால கொஞ்சம் நல்லா ரவா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் லிட்டு போட்டு மூடி வச்சேன். நல்லா பாருங்கோ, இந்த ரவா நல்லாவே வெந்தெடுத்து. ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்கணும், மேங்கோ பல்ப்பு இதை சேர்த்துனுட்டு இதுவும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்கணும். நான் வந்து நல்ல கலராக இருக்கிற மேங்கோ நல்ல ஸ்வீட் இருக்குது, கலர் கம்மியாக இருக்கிற மாம்பழமாக இருந்தால் கொஞ்சம் வேணால் கலர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கலரே சேர்க்க போகிறதில்ல, இந்த மாம்பழத்தோடைய கலரே வந்து உங்களுக்கு நல்லா கிடச்சிருக்கு. ஒரு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து சுகர் சேர்க்கலாம். சுகர் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம். இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். மாம்பழ சீசனில் நீங்கள் இதை செய்யுங்க. சீசன் இல்லாத சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி மாம்பழ கேசரியாக பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பல்பெல்லாம் விற்கிறது இல்லை, ஜூஸ் விற்கிறது இல்லையா, மேங்கோ ஜூஸ்லாம், அதை நீங்கள் எடுத்துட்டும் செய்யலாம். ஆனால் தண்ணி அளவை கம்மி பண்ணிக்கணும், ஏன்னா அது ஜூஸாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் தண்ணி அளவை கம்மி பண்ணிவிட்டு அந்த ஜூஸை கூட நீங்கள் ஆட் பண்ணி வருஷம் முழுக்கவே நீங்கள் வந்து இந்த மாம்பழ கேசரி பண்ணலாம். இதை வந்து திருப்பி நான் ஒரு லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுத்து, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் வியூவர்ஸ், எனக்கு வந்து எதுவுமே கட்டி தட்டலை. கரெக்டாக நம்ம நெய்யில் வறுக்கணும் உங்களுக்கு ரவையை. அந்த மாதிரி செஞ்சோம்னா நீங்கள் நார்மலாக பண்ணுற கேசரி கூட இந்த மாதிரி கட்டி தட்டாது. போட்ட நெய்யெல்லாம் கூட பாருங்களேன், அப்படியே வெளியே வந்துட்டுருக்கு, அப்படியே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதில் வந்து நான் ஏலக்காய் பொடி போடலை. ஏன்னா மேங்கோவோட அந்த ஃப்ளேவர் வந்து அந்த கேசரில் நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக ஏலக்காய் பொடி போடலை. வேணுங்கிறவங்க நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், பாலும் சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா இங்கே பாருங்க, இவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்க, கலர் நல்லா கிடச்சிருக்கு பாருங்க. நான் தான் நெய் வந்து நிறுத்தி வச்சுட்டேன். இந்த நெய்யே எனக்கு போருமா இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் நெய் பாக்கி இருக்குது. இப்போ நான் சேர்க்க போகிறதில்ல, இதை நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன்.
மாம்பழ கேசரி ஒரு கப்பில் வச்சு இது மாதிரி எடுத்தோம்னா அழகாக வந்துடும். பாருங்கள் வியூவர்ஸ், மாம்பழம் கேசரி இப்போ இந்த சீசன் மாம்பழம் இருக்கிறப்பே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கோ, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.